தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் 50%, 11ஆம் வகுப்பு தேர்வில் பெற்ற மதிப்பெண்களில் 20%, 12ஆம் வகுப்பு செய்முறை மற்றும் உள் மதிப்பீட்டு அடிப்படையில் 30% என 100% மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டு அதன் அடிப்படையில் மதிப்பெண் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. இவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. நாளை மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. தசம அடிப்படையில் இந்த ஆண்டு மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தேர்வுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. 600 மதிப்பெண்களுக்கு ஒரு மாணவர் எடுக்கும் மதிப்பெண்ணை தசம விகிதத்தில் வெளியிடப்பட உள்ளது.